சட்டமன்ற பேரவை வரலாற்றிலே முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான்கு உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கிறோம். விளிம்புநிலை சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற புரட்சியாளர் அம்பேத்கர் பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியாரின் கொள்கைகளை வெளிச்சமாக கொண்டு வழிநடக்கிற எழுச்சி தமிழரின் தலைமையில் இயங்குகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான்கு உறுப்பினர்களை பெற்றிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய வாக்காளர் பெருமக்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நான்கு உறுப்பினர்களை பெற்றிருக்கிற காரணத்தினால் ஒரு சட்டமன்ற குழு அல்லது சட்டமன்ற கட்சி என்கிற மதிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருக்கிறது. நேற்று நடந்த மையக்குழுவில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினராகிய சிந்தனை செல்வனாகிய என்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவராகவும் துணைத் தலைவர்களாக மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களையும், சட்டமன்ற விடுதலை சிறுத்தைகளின் கொறடாவாக மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களையும் நியமனம் செய்திருக்கிறார். அவருக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் காணிக்கையாக்குகிறோம். எழுச்சி தமிழரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் சட்டமன்ற கட்சித் தலைவராக விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சபாநாயகரை வாழ்த்தி பேசுகிற வாய்ப்பை நான் பெற்றேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே ஊடகவியலாளர்களின் முன்னிலையில் மீண்டும் ஒருமுறை வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த சட்டப்பேரவையின் மாமன்றத்தின் பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு அப்பாவு அவர்களையும், பேரவை துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு பிச்சாண்டி அவர்களையும் வாழ்த்துகிறோம். எங்களின் சார்பிலும், எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களின் சார்பிலும் பேரவைத் தலைவரை அவர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் நெஞ்சார வாழ்த்துகிறோம். இரண்டு நாள் நடைமுறைகள் மிகுந்த வியப்பளிக்கக்கூடியதாக, நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சரணாயகத்திற்கு பேராபத்து, பெற்ற சரணாயகத்தை மீண்டும் பாதுகாப்பதற்காக இரண்டாவது விடுதலை யுத்தத்தை நடத்த வேண்டுமென்று மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து முழங்கி வருகிறார். பெற்ற அதிகாரத்தை அல்லது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான அடையாளமாக இந்த சட்டப்பேரவை விளங்குகிறது. அந்த பொறுப்பை சட்டப்பேரவை தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பழம்பெரும் தலைவர், மூத்த அரசியல்வாதி, பண்பட்டவர், பன்முக அரசியல் கட்சிகளின் தலைவர்களோடு இணைந்து பயணப்பட்டவர். ஆகவே அவரை தேர்வு செய்தது மிகச்சிறப்பான தேர்வு என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள். மையத்திற்கும் விளிம்பிற்கும் இடையிலான இடைவெளியை இட்டு நிரப்புவதுதான் ஜனநாயகம் என்று விடுதலை சிறுத்தைகள் உணர்கிறோம். இந்த ஜனநாயக மரபுகளை ஏதோ மேலை நாடுகளிலிருந்து தான் நாம் பெற்றிருக்கிறோம் என்பது போன்ற ஒரு பொது கருத்து இருக்கிறது. அவ்வாறு அல்ல. இந்திய மண், இந்த தேசம் ஜனநாயக மரபுகளை உலகிற்கு கொடையாக வழங்கிய தேசம். சங்கம் என்கிற சொல் இந்திய மண்ணிலே இருந்து உருவான சொல். பௌத்தம் போன்ற அமைப்புகள் சங்கம் வளர்த்து செயல்பட்ட செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஜனநாயக மரபுகளை உலகத்திற்கு கொடையளித்த தமிழ் மண்ணிலிருந்து, இந்திய மண்ணிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்தி, இவற்றை பாதுகாப்பதும் இவற்றை செழுமைப்படுத்துவதும் நம் முன்னால் இருக்கிற கடமை. அந்த கடமை மிகச்சிறப்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற சபாநாயகர், பேரவைத் தலைவர் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். நெடுநுகத்து பகல் போல் என்று இந்த நடுநிலைமை குறித்து சங்க தமிழ்ப்பாடல் பட்டினப்பாலையிலே குறிப்பிடப்படுகிறது. அதாவது, ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவன் என்கிற அடிப்படையில் சொல்கிறேன். ஏர் மாடுகளை பூட்டியிருக்கிற அந்த நுகத்தடியில் நடுவில் ஒரு ஆணி இருக்கும். அந்த ஆணி தான் இரண்டு மாடுகளையும் இணையாக கொண்டு செல்கிற ஒரு ஆணியாக அது அமைந்திருக்கும். அதைப்போல நடுநிலைமையோடு நடந்து கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு நம்முடைய பேரவைத் தலைவருக்கு இருக்கிறது. அதை அவர் சிறப்பாக செய்வார். விளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கிற காரணத்தினாலே விளிம்பு நிலை மக்களுக்கு கூடுதல் கவனத்தையும் கூடுதல் நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் என்று அவரிடத்திலே கோரிக்கை விடுத்திருக்கிறோம். ஜனநாயகம் என்பது வெறுமனே பெரும்பான்மைக்குள் கட்டுப்படுவதல்ல,
சிறுபான்மை சமூகத்தையும் சிறுபான்மை சமூகங்களின் உணர்வுகளையும் சிறுபான்மை கருத்துக்களையும் முழுமையாக உள்வாங்குகிற போதுதான் ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் ஜனநாயகம் என்பது முழுமைப்படுகிறது, ஜனநாயகம் என்பது முழுமையான மதிப்பை பெறுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் விளிம்பு நிலை சமூகங்களுக்கு அவர் கூடுதல் முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் வேண்டுகோளை ஏற்று கட்டாயமாக அனைவருக்கும் வாய்ப்புகளை வழங்குவோம், குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு கூடுதல் வாய்ப்பை வழங்குவோம் என்று தனது வாழ்த்துறை ஏற்பு உரையிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. அவரை சரியான நிலையிலே சரியான நேரத்திலே தேர்வு செய்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் பேரவை உறுப்பினர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.